காஞ்சிபுரம் எஸ்எம் சில்க்ஸின் பிரம்மாண்ட தீபாவளி சலுகை 30% to 50% பிளாக் டிஸ்கவுண்ட். 10,000 ரூபாய்க்கு பட்டு வாங்கும் போது 2,000 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் ஃப்ரீ. இச்சலுகை தீபாவளி வரை மட்டுமே. ஒரு தலைவர்களுடைய புகழ் போற்ற பண்ணும் அதுதான் வந்து மாண்பும் மரியாதையும் கூட. தம் தலைவர்களுடைய வந்து புகழை வந்து சிதைக்கின்ற வகையில எந்த ஒரு கருத்தும் சரி முகம் சுளிக்கிற கருத்தா தான் இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா அது அவங்க யாரு சொன்னாங்களோ, குறிப்பா நீங்க அண்ணாமலை சொன்னாலும் சொல்றீங்க இல்லையா, அது அவங்களுக்கு தான் பின்னடைவு. அதனால கண்டிப்பா தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது இந்த விஷயத்தை. அது முதல்ல கடல் வத்தி கருவாடு சாப்பிட நினைச்ச கொக்கு குடல் வத்தி செத்துதான், குடல் வத்தி செத்துதான் முதல்ல அது நடக்கிட்ட பாக்க. பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே பெரியாரை அவமதிக்கவில்லை. பெரியார் அவர்கள் எங்க இருக்க வேண்டுமோ, பெரியார் அவர்களுக்கு என்ன கௌரவம் கொடுக்கப்பட வேண்டுமோ அதை கொடுப்போம். அதே நேரத்தில் கோயிலுக்கு வெளியே கோயிலை கடவுளை நம்பக்கூடிய மனிதர்கள் செல்லக்கூடிய வழியில் கோவிலினுடைய கோபுரத்தில் 50 மீட்டர் 60 மீட்டர் 100 மீட்டருக்குள்ள அந்த வாசகங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கருத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தைரியமாக நாங்கள் பிரதிபலிக்கிறோம். இதை அந்த அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் அவர்களை யாருமே ஆனால் முடிச்சுட்டு வரேன் பெரியார் அவர்களை யாருமே தரம் குறைத்து பேசலை, பெரியார் அவர்களை யாரும் குறைத்து மதிப்பில்லை. பெரியார் அவர்களுக்கு என்ன கௌரவம் கொடுக்கப்பட வேண்டுமோ நிச்சயமாக கொடுக்கணும். பொது இடத்துல அந்த சிலைகள் இருக்கப்பட வேண்டும். பெரியார் சொல்லக்கூடிய கருத்துக்களை சார்ந்து யாராவது இயக்கம் நடத்துகிறாங்கன்னா அங்கே இருக்கணும். கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடாது என்பது தான் ஸ்ரீரங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பிரகடனமாக சொல்லியிருக்கோம். அதனால் எங்களை பொறுத்தவரை அறநிலைத்துறையை நாங்கள் எதிர்ப்பதற்கான காரணம் எங்களுக்கு இருக்குது. அதை பாரதிய ஜனதா கட்சி ஒரு கொள்கை முழக்கமாக மக்கள்கிட்ட வைக்கிறோம். அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம், ஆனால் அறநிலைத்துறை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அஃப்கோர்ஸ் நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்குறோம். இப்படி தான் ஒரு ஒரு கோயிலை மேனேஜ் பண்ணுவோம். ஒரு கோயிலுக்கு எப்படி ஒரு டெமோக்ராட்டிக் மீன்ஸ் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அதையெல்லாம் நம்ம பேசி முடிவு பண்ணி கொண்டு வரலாங்கண்ணா. இது இரண்டும் எங்களுடைய பாலிசி ஸ்டேட்மெண்ட். அறநிலைத்துறை இருக்காது என்பது பாலிசி ஸ்டேட்மெண்ட். சில தலைவர்கள் சொல்கிறாங்க கொக்கு மீன் எல்லாம் பேசுகிறாங்க. அண்ணே, சில அரசியல் தலைவர்களுக்கு கொக்குக்கு இருக்கக்கூடிய பொறுமை இருந்ததுன்னா இன்றைக்கி அந்தந்த அரசியல் கட்சிகள் எங்கே நிற்கிறாங்களோ அந்த பிரச்சனை வராது. கொக்குக்கு இருக்கக்கூடிய பொறுமை இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகின்றேன். ஒரு கொக்கு பொறுமையாக தான் இருக்கும், மீனுக்கு காத்திருக்கும். அதே போல் பாரதிய ஜனதா கட்சி காத்திருக்கு, காத்திருந்து மீனை பிடிக்கக்கூடிய திறன் கொக்குக்கு இருக்குது. அதை பாரதிய ஜனதா கட்சி 2026 செய்து காட்டும். அப்படி இருந்தால் தமிழ்நாட்டில் எல்லா கொக்குமே காத்திருந்து காத்திருந்து குடல் வத்தி தானே சாவும். நிறையா கொக்குகள் காத்திருந்து அதற்கான நேரம் வரும்பொழுது அந்த மீனை பிடிக்குது. எங்களுக்கு எங்கள் நேரம் எப்போ வரும்னு தெரியும். எங்களுக்கான நேரம் 2026 என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கின்றோம். எங்கள் கொக்கு எப்படி மீன் பிடிக்கும் அப்படிங்கிறது முழுமையாக தெரியும். மற்றவங்க கொக்கலின்னு நினச்சா எங்களை வேடிக்கை மட்டும் பார்த்தால் போதும் என்பது எங்களுடைய நிலைப்பாடுங்கண்ணா.